வணக்கம் வாக்காள பெருமக்களே. நான் ரீசெண்டாக என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், பாலிக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதனால நான் தனியாக பாலி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி நான் போயிட்டு வந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் பாலி அப்படின்றத நாங்கள் பாலி ட்ரிப்புக்கு போய் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் பாலிக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம். நாங்கள் போய் எதாவது தப்பு பண்ணி கற்றுக்கிட்டது, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டது, சே நான் இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, மோஸ்ட்லி நீங்கள் பாலி போகணுன்ற பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு தான் நிறைய போகுது, அங்கே காஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னா உங்களுக்கு செக்இன் லக்கேஜ் கிடையாது, ஓன்லி ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறான். ஒரு ஆளுக்கு 7 kgs தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ 7 kgsனா உங்களுக்கு சூட் கேஸே வந்து நீங்கள் எப்படியும் ஒரு 7 நாள் 10 நாள் போவீங்க, சூட் கேஸே 2 kg இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 10-12 kg வந்து உங்களுக்கு லக்கேஜ் வந்துடும். நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் விடிய காலையில் ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க, போகும்போது அங்கே வெயிட்டை போட்டு பார்த்துட்டு 7 kgக்கு மேலே இருக்குது, நீங்கள் இதை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா பே பண்ணுங்க அப்படின்னு அந்த செக்இன் கவுண்டரில் சொல்லுவோம். சரியா, நீங்கள் அப்போ அரண்டு போய் ஐயோ 10,000 ஃப்ளைட் டிக்கெட்டே 20,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலண்டு போய் நிற்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று உங்கள் பேக்கில் இருக்கிற வேல்யூபிள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எத்தையாச்சும் தூக்கி மன கஷ்டத்தோடு குப்பை தொட்டியில் போட்டு போகணும், இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரையாச்சும் கூப்பிட்டு அதில் இருக்க பாதி ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்க கையில் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அவனுக்கு 10,000 ரூபா தண்டம் அழுகணும். இந்த மூணு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி கிடையாது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து குறைஞ்ச காசில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து 10 kg வரைக்கும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். எப்படி அப்படின்னா, ஏர் ஏஷியாவுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போனால் உங்களோட செக்இன் அப்படின்னு ஒன்று இருக்கும், செக்இன்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் டிக்கெட் வரும், அந்த டிக்கெட்டில் போனால் ஆட் ஆன்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், CBWT அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு மகாராசா சொன்னார், அதனால் அதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். CBWT அப்படின்னா நீங்கள் வந்து செக்இன் பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ அங்கே கவுண்டரில் 10,000 ரூபா கேட்குறாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆப்பில் 2,200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வெயிட்டு கூட தான் வரும், செக்இன் லக்கேஜ் இல்லை அப்படின்னா. அதனால நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முந்தின நாளே வந்து ஆட் ஆன் பண்ணிடுங்க, இல்லைனா ட்ராவல் பண்ணுறதுக்கு 4 hoursக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். தயவுசெய்து நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு, நீங்கள் கிட்டத்தட்ட 7,000-8,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட HDFCயோ இல்லை SBI பிளாட்டினம் கார்டோ இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ஏர்போர்ட் லாஞ்ச் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாலிலேயோ இல்லை நடுவில் லே அவர் கண்டிப்பாக கோலாலம்பூரில் போடுவோம், அந்த இடத்துல இந்த மாதிரி கார்டு யூஸ் ஆகுமான்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து அங்கே போய் லாஞ்ச் அக்சஸ் வெளிநாட்டுக்கு போய் லாஞ்ச் அக்சஸ் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உங்கள் மனசுலேருந்து அழிச்சிருங்க. மலேசியா ஏர்போர்ட்டில் சிட்டி பேங்க் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சில அக்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நீங்க உங்ககிட்ட சிட்டி பேங்கோட கிரெடிட் கார்டோ பிளாட்டினம் டெபிட் கார்டோ இருந்தா அதை அங்க போய் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி பாருங்க, என்கிட்ட இல்லை அதனால யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பாலியில வந்து மோஸ்ட்லி வந்து விசா கார்டும் மாஸ்டர் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, ரூபே கார்டு அக்செப்ட் ஆகாது. ஸோ ரூபே கார்டு வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் கார்டாகவே வச்சுருந்தா கூட உங்களால் பாலியில் அக்சஸ் பண்ண முடியாது, ஒன்று மாஸ்டர் கார்டாக இருக்கணும் இல்லை விசா கார்டாக இருக்கணும். இது ரெண்டுமே கிரெடிட் கார்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் டெபிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கும்போதே இந்தியன் சிம் கார்டில் இந்தியன் நெட்ஒர்க்லேயே வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங் அக்சஸ் பண்ணி அதில் வந்து இன்டர்நேஷ்னல் அக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை மொபைல் ஆப்பில் எல்லா பேங்க் ஆப்லேயுமே இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. அதை ஆன் பண்ணலை அப்படின்னா உங்களால் அங்கே போய் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ சரி நான் அங்கே போய் ஆன் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டா சில பேங்க்கோட ஆப் வந்து வெளிநாட்டுக்கு போனால் யூஸ் ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபைல யூஸ் ஆக மாட்டேங்குது, வெளிநாட்டு சிம்மில் யூஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் ஃபார் சேஃப்டி பர்பஸ் நீங்கள் வந்து தயவு செய்து இங்கே இன்டர்நேஷ்னல் அப்படின்றத இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சிம் கார்டு
அங்கே போன உடனே ஏர்போர்ட்டில் சிம் கார்டு வாங்காதீங்க. இன்னொன்று, ஏர்போர்ட்டில் ஏடிஎம்ல நிறைய காசு எடுக்காதீங்க. நீங்கள் பாலி ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே விசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 சம்திங் பே பண்ண வேண்டிய வரும். அதுக்கு ஒன்று டாலர்ஸில் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பாலினிஸ் அமௌண்ட்டில் இந்தோனேஷியன் ரூபாயால் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போதே உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் இந்தோனேஷியன் மணியை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏர்போர்ட் ஏடிஎம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா லிமிட்டடாக கொஞ்சமாக அமௌண்ட் எடுங்க. சரி ப்ரோ, அமௌண்ட் எடுத்தாச்சு, ஏர்போர்ட்ல வந்து விசா வாங்கிட்டு பாலிக்குள்ள போயாச்சு. நெக்ஸ்ட் நாங்க சிம் கார்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம் கார்டு வந்து ஏர்போர்ட்ல வாங்காதீங்க. அங்க வந்து பாலினீஸ் பீப்புள் வந்து ரொம்ப 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 நல்லவங்க. நான் அங்க போன வரைக்கும் 95% எல்லாருமே ரொம்ப கைண்டா இருக்காங்க, யாரும் அவ்வளவா ஏமாத்தணும்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு கேப் டிரைவரை பிடிங்க. கேப் டிரைவர்கிட்ட உங்களோட ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து பே அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்க வந்து இந்தியால இருந்து கிளம்பும் போதே அட்லீஸ்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணிருங்க. வேற எந்த ஆப்பும் மோஸ்ட்லி பாக்காதீங்க. ஏர்பிஎன்பில ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. நீங்க வந்து 2000 ரூபீஸ் பர் டேக்கே வந்து வித் ஸ்விம்மிங் பூலோட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விசா செக்கிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்ற ப்ரூஃப் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு விசா லேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டே கண்டிப்பாக வந்து இங்கே இந்தியாவில் இருக்கும்போதே புக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், சிம் கார்டு. சிம் கார்டு வந்து எந்த கம்பெனி அப்படின்னா டெல்காம்செல், TELKOMSEL, டெல்காம்செல் அப்படின்ற கம்பெனியோட நெட்ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்பீடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை பேர் போகிறீங்கன்றத பார்த்துக்கோங்க. ஒரு 2 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு வாங்கிக்கோங்க போதும். நீங்கள் அந்த கடைக்காரங்கிட்டே ஷேரிங் இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இருக்கிற பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ சிம் கார்டு வாங்கும்போதே, நான் வாங்கும்போதே நிறைய டேட்டா இருக்கிறமே வாங்கிறவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து அப்படி வாங்காதீங்க. ஏன்னா அங்கே டேட்டா ரொம்ப ரொம்ப சீப் இந்தோனேஷியாவில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷேரிங் இன்டர்நெட்டில் ஒரு 10 GB இருக்கிற மாதிரி இல்லை 15 GB இருக்கிற மாதிரி ஒரு 1 வீக்கில் 10 டேஸ்க்கு வந்து 15 GB அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். அது நம்ம ஊர் காசுக்கு 800 1200 வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த சிம் கார்டே நீங்கள் வாங்கிக்கோங்க. அங்கே வந்து அதுக்கப்புறம் 10 GB வந்து 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் டாப் அப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் போய். ஸோ நீங்கள் வந்து சிம் கார்டை வந்து முதல்ல 15 GB வாங்கிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணி, நீங்கள் அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஏடிஎம்மில் நீங்கள் காசு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சார்ஜ் பிடிப்பான். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் ஒரே சார்ஜ் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது ஏடிஎம்மில் கேட்கும் வித் கன்வர்ஷன் வித்தவுட் கன்வர்ஷன். அதில் நீங்கள் வித் கன்வர்ஷன் தயவுசெய்து கொடுக்காதீங்க. வித்தவுட் கன்வர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 30 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் சார்ஜ் பிடிக்கிறாங்க. இதே வித் கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அப் டு 500 கூட உங்களுக்கு சார்ஜ் பிடிக்கிறாங்க. அதனால் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறீங்கன்னா வித்தவுட் கன்வர்ஷன் அப்படின்றத கொடுங்க. சரி ஓகே, இது ஏடிஎம்க்கு. நீங்க இந்தியால இருந்து போகும்போதே ஒரு குறைஞ்சது ஒரு 15,000 இந்தியன் மணி கொண்டு போங்க. இந்தியன் மணி கொண்டு போகும்போது 500 ரூபீஸ் நோட் மட்டும் கொண்டு போங்க. ஏன்னா 100 ரூபீஸ் நோட்டுக்கு வந்து வேல்யூ அங்கே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டாலும் ரொம்ப கம்மியான வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ரூபீக்கு இந்தோனேஷியன் ரூபியா 190 ரூபீஸ் வரும். அது நீங்கள் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் அந்த ப்ரைஸ்க்கு வரும். நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்சில் போய் பண்ணும்போது 1 ரூபீக்கு மேக்ஸிமம் 150 அவ்வளோதான் தர்றாங்க. ஸோ நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஊர் முழுக்க உபூதுன்ற பிளேஸில் தான் உங்களுக்கு நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ உபூதில் நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க. கூகுள் மேப்பில் பிஎம்சி அப்படின்றது எடுங்க. பிஎம்சியில் தான் உங்களுக்கு 150 or 155 அந்த ரேஞ்சுக்கு தராங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே 130, 125 ஏமாத்த பார்ப்பாங்க, ஏமாந்துடாதீங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சமாக ஒரு 500 ரூபீஸ்க்கு மட்டும் மாற்றிக்கோங்க. ஏன்னா அங்கே எல்லாமே லட்சத்தில் தான் இருக்கும், 1 லட்ச ரூபா நோட்டு தான் இருக்காங்க. ஸோ 500 ரூபீஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு இந்த கேபுக்கு கொடுக்குறதுக்கு சிம் கார்டு வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் காசு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிஎம்சி நியர்பை எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கார்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பாலியில் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்கிட்ட ஃபுட் வாங்கி சாப்பிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்கிட்ட வந்து கார்டு இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு
டூ வீலர் ஹையர் பண்ணுங்க. டூ வீலர் ஹையர் பண்ணீங்கன்னா பர் டேக்கு 500 ரூபீஸ், நம்ம ஊருக்கு அஸ்க்கு 500 ரூபீஸ் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்ரோல் வந்து இந்தோனேஷியாவில், அதாவது பாலியில் வந்து எல்லா பெட்டி கடையிலுமே பெட்ரோல் இருக்கும். ஆனால் அங்கே பெட்ரோல் வாங்காதீங்க, நியர்பை பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குன்னு போய் போடுங்க. ஏன் அப்படின்னா, நியர்பை பெட்ரோல் பல்க்கில் போய் போட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 45 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் கிடைக்குது. அதே நீங்கள் பலசர கடையில் வாங்கினீங்கன்னா 80 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இப்போ பெட்ரோலை வந்து பெட்ராமினாவை வந்து பெட்ரோல் பல்க்லேயே போய் போட்டுக்கோங்க. ஓகே, இன்கேஸ் என்னால் டூ வீலர் ஓட்ட முடியாதுப்பா, நான் எனக்கு வந்து டாக்ஸி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, லோக்கல் டாக்ஸியை ஹையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கேட்பாங்க. அங்கே வந்து நம்ம ஓலா ஊபர் மாதிரி கோஜெக் கிராப் அப்படின்னு ரெண்டு ஆப் இருக்குது, GOJEK கோஜெக், GRAB கிராப். இந்த ரெண்டு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோஜெக் வந்து கேப் மட்டும்தான், பட் கிராப்ன்ற ஆப்பில் ஃபுட் டெலிவரியும் பண்ணுவாங்க, கேபும் இருக்கும். ஸோ கேப்ல வந்து ப்ளூ பேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ பேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் கம்மியாக வரும், அது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஒரு டாக்ஸி போல. ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப, நீங்கள் டாக்ஸி டிரைவர்கிட்ட போகிறத விட ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி அசிங்கமாக மீட்டருக்கு மேலே 50 ரூபா போ எக்ஸ்ட்ரா போட்டுக்கொடு, 100 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதில் என்ன ப்ரைஸ் வருதோ அதுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, டக்கு டக்குன்னு புக் ஆகும். ஸோ கோஜெக் ஆர் கிராப் யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்றது டூ வீலர் எடுத்துக்கோங்க. ஃபுட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃபுட்டு தயவு செய்து ஒரு நல்ல ஹோட்டலில் கொஞ்சம் காசு பார்க்காம நல்ல ஹோட்டல்லே சாப்பிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலியில் எல்லா இளநியுமே 1.5 லிட்டர் தண்ணி இருக்குது, குறைஞ்சது 1 லிட்டர் தண்ணி இருக்குது. ஆனால் அதோடய ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் தான் நம்ம ஊர் காசுக்கு வருது. ஸோ நீங்கள் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு இளநி குடிச்சிங்கனாலே முடிச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இளநி குடிச்சுக்கோங்க, லஞ்சுக்கு வந்து ஒரு நூடுல்ஸோ சிக்கனோ தான் சாப்பிட்டுக்கோங்க, டின்னருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை லஞ்சுக்கு ஃப்ரூட் பவுல் சாப்பிட்டுக்கோங்க, நைட்டுக்கு ஏதாவது சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரியே நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சனும் ஆகாது, உங்களுக்கு இது திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் வெயிட்டும் குறைஞ்சிருக்கும், நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, அவ்வளோதான் அங்கே சாப்பிட முடியும் நம்மளால். ஸோ ஸ்டே வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே போனவுடனே முதல்ல ஒரு பவர் அடாப்டர் வாங்கிக்கோங்க. இந்த பவர் ப்ளக் பாயிண்ட் போடுவாங்க, சாரி ப்ரோ, 3 பின் போடுவாங்க இல்லையா, அங்கே அது போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே, அங்கே எல்லாமே அமெரிக்கன் பின் மாதிரி குழியாக இருக்கலாம், அந்த பின் தான் இருக்கும், நார்மல் இந்த மாதிரி பவர் சாக்கெட் இருக்காது. ஸோ நம்மளால் ஃபோன் சார்ஜ் எதுவுமே போட முடியாது. போனவுடனே ஒரு பவர் சாக்கெட் வாங்கிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கடை எங்கேன்னு தெரில அப்படின்னா, நீங்கள் வச்சு போகிறீங்களா, ஹோட்டல் செக் பண்ணுறீங்களா, அங்கே கேட்டிங்கன்னா அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 20 ரூபாலேருந்து 60 ரூபா இருக்கும், அதை தயவுசெய்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களால் சார்ஜே போட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே போனீங்கள, ஃபஸ்ட்டு டே போனவுடனே உபூதில் ரூம் எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பம், நீங்கள் 6-7 நாளுமே ஒரே இடத்துல இருக்கிறனாலும் இருக்கலாம். நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, 2-2 நாளைக்கு ஒரு தடவை ரூம் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏர்பிஎன்பியில் ஈஸியாக கிடைக்கும், நிறைய ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ட்ராவலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு டே மட்டும் உபூதில் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் டே வந்து செமியாக் தென் பசார் அப்படின்ற ஏரியா இருக்கும், அது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். ஸோ அந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே உபூதில் எடுத்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உபூதில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, 7:00 ரூமை விட்டு வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து 9 to 6 தான் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் ஓப்பனில் இருக்கும். 6:00 மேலே ஷாப்பிங் வச்சுக்கோங்க. ஷாப்பிங் வந்து தரமான ஸ்பாட்னா உபூத் தான், உபூத் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடித்து பேசி ரேட் வாங்குங்க, அவன் சொல்கிறத விட கூச்சப்படாமல் பாதி விலைக்கு கீழே கேளுங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா டூரிஸ்ட்டுன்றனால அவங்க டபுள் த ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே வந்து ஒரு எல்லாமே அங்கே லேக்ஸில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போனவுடனே ஒரு ஹேண்ட்பேக் வந்து ஒரு 1 லேக் இந்தோனேஷியன் ரூபியான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கூச்சப்படாமல் 30,000 அப்படின்னு கேளுங்க. அவங்க தரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் கிளம்புற மாதிரி ஆவாஸ் காட்டுங்க, அவங்க வந்து கூப்பிட்டு ஓகே 35 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 35 அப்படின்னா நம்ம ஊருக்கு ஆசைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா. இன்னொன்று சிம்பிளான கணக்கு சொல்லிடுறேன், நீங்கள் போகிறப்ப எப்படின்னு தெரியாது, பட் சிம்பிளான ஒரு ஆவரேஜான கணக்கு, 1 லேக் இந்தோனேஷியன் ரூபாயா அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபா. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முதல் 2 நாளைக்கு காசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவங்க ஊர் காசுக்கு 1 லட்ச ரூபா நோட்டுனா நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபா நோட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3% சார்ஜ் பிடிப்பாங்க எல்லா இடத்துலையுமே. மோஸ்ட்லி கொஞ்சம் டீசெண்டான கடையில் தான் கார்டு இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் கார்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கேட்டுக்கோங்க.
ஏன்னா கார்டில் தான் 1 ருபீக்கு 190 ருபீ 190 இந்தோனேஷியன் ருபியா ப்ளஸ் 3% சார்ஜ் வரும். எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சளவு நீங்கள் கார்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாலியில் எங்கேயுமே தண்ணி குடிக்காதீங்க. ஹோட்டல்லனாலும் சரி, நீங்கள் தங்கியிருக்கிற சரி, எங்கனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா பாலி வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டான வாட்டர், குடிக்கிறதுக்கு தகுந்த தண்ணி இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டிலும் ரொம்ப சீப் தான், சீப்னா என்ன நம்ம ஊர் காசு தான், கிட்டத்தட்ட 20 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் தான் இருக்கும் நம்ம ஊர் காசுக்கு. அதனால நீங்கள் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், ட்ராவல் ஐட்டினரி ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து உபூத் எடுத்துக்கோங்க. உபூத் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் ஷாப்பிங்க்கு. செகண்ட் டே வந்து நார்த் பாலி எடுத்துக்கோங்க. நார்த் பாலி வந்து ஃபார் மவுண்டெயின்ஸ் அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. நார்த் பாலிக்கு போகிறதுக்கு நீங்கள் பைக் எடுத்துக்கலாம். தேர்ட் விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட்டு, அது ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு, பட் போகாதீங்க. அதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ நார்த் பாலி இஸ் ஃபார் மவுண்டெயின். அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாலி போனீங்க அப்படின்னா டெம்பிள் இருக்குது, நிறையா டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சீனரி வில்லேஜஸ் நிறையா இருக்குது அந்த சைடு, ரைஸ் ஃபீல்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ஒரு பக்காவான ஐட்டினரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் போடுறேன், இல்லைனா ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸாகவே போடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் உபூதில் இருந்தீங்கன்னா தமன் தேதாரி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் போனீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். யூ தேங்க் மீ லெட்டர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாம் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உபூதில் இருக்கும்போது மசாஜ்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு 500 to 700 rupees தான் இருக்கும். மசாஜ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாருக்காச்சும் டேட்டு ரொம்ப பிடிக்குன்னா பாலியில் கண்டிப்பாக டேட்டு போடுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஹை குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் இல்லை, அங்கே போட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக என்னமோ பிரிண்ட் அடித்து ஓட்டினமே டேட்டு போடுறாங்க. டேட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாலியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் தாராளமாக பாலியில் டேட்டு போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுக்குமே பேக்கேஜ் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10,000 ரூபா கிட்ட லூஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். மவுண்ட் பத்தூர் அப்படின்ற ஒரு வல்கனம் இருக்குது. அந்த வல்கனோக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே ஒரு நாள் மட்டும் மவுண்ட் பத்தூர் பக்கத்துலேயே போய் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து நடக்கணும் மவுண்ட் பத்தூர் மேலே ஏறுறதுக்கு. அது உங்களால் முடியலை அப்படின்னா மவுண்ட் பத்தூர் கீழே இருந்து மோட்டர் சைக்கிளில் மேலே கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து விடுற சர்வீஸ்லாம் இருக்குது. அதனால் கொண்டு போய் விடுறதுக்கு கீழே ஒரு ஆளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து 1,500 to 2,000 வரைக்கும் ஆகும். அது வந்து கண்டிப்பாக மேண்டட்ரி, ஏன்னா அவ்வளோ ஆஃப் ரோடாக இருக்கும், அப்படி இருக்கும். அது உங்களால் ஏற முடியலை அப்படின்னா தயவுசெய்து அதில் போயிருங்க. மவுண்ட் பத்தூர் அப்படி நீங்கள் பேக்கேஜில் எடுத்தீங்க அப்படின்னா நைட் உங்கள் ரூம்லேருந்தே வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முந்தினாலே மவுண்ட் பத்தூர் கிட்டே போய் ஸ்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் 2,000 பெர் ஹெட்டுக்கு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மங்கி ஃபாரஸ்ட் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் நேரத்தில் போயிருங்க. ஏன்னா மங்கியோட செல்ஃபி எடுக்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான், 11 to 12 நினைக்கிறேன். அதனால் ஒரு மார்னிங் டைம்லேயே மங்கி ஃபாரஸ்ட்டு போயிருங்க. பேர்ட்ஸ் பார்க்கு கண்டிப்பாக பாருங்கள். ரெப்டைல் பார்க் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பாருங்கள், அறுவறுப்பு இல்லாமல் பார்ப்பீங்க அப்படின்னா பாருங்கள். அதுக்கப்புறம் நூசா பெனிடா அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் 2 டேஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து பேக்கேஜ் எடுக்காதீங்க. goferry.com அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னாலே உங்களை பாலியிலிருந்து அங்கே போகிறதுக்கான போட் வந்து சர்வீஸ் இருக்குது. 1,000 rupees தான் நம்ம ஊர் காசுக்கு. 1,000 rupees உங்களால் போயிட்டு வந்துட முடியும். அங்கே போயிட்டு 2-வீலர் நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாம். அங்கேயும் வந்து நீங்கள் மேப் நல்லாவே ஒர்க் ஆகுது, நெட்ஒர்க் நல்லாவே இருக்குது. நீங்கள் மேப் போட்டு போயிட்டு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் பேக்கேஜில் போனீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு நாள் காலையில் 9 to 4 தான் சுற்றி காட்டுவாங்க, அதுக்கே 12,000 ரூபா வாங்குறாங்க. தயவுசெய்து நூசா பெனிடா வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். அதுலேயும் குறிப்பாக டைமண்ட் பீச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஒர்த்து ப்ரோ, அந்த மாதிரி இருக்கும். நூசா பெனிடா 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் ஐட்டினரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் வந்து பாலியோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். பாலி பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது. சீக்கிரம் பாலிக்கு போங்க, வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் பாலிக்கு போங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எதாவது கமெண்ட் பண்ணுங்கள்.